ஆய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு கட்டாயம் இப்போ இது நடக்கும் பொதுவாகவே மீஷராசி இப்போதைய காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கட்டாயம் பரவாயில்லைங்க சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபினான்ஷியலாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் கிடையாது பொருளாதார ரீதியில் அவர்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சின்றது ஒரு நல்ல நிலையை நோக்கி இருக்கும் ஆனால் சொந்த ஊரில் இருக்கிறவங்க நிச்சயமாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க கடன் அல்லது எதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் குடும்பத்தில் வாக்குவாதம் பிரச்சனைகள் இருக்கும் வருமானம் குறைவு செலவு சற்று முகதியாக இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லது வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அலைச்சல் இருக்கும் சில விஷயங்களில் வாக்குவாதம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் எந்த வேலையிலுமே வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ரொம்ப மெதுவாக இருப்பாங்க லேஸியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு வேலையை எடுத்தமாக முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கணுன்ற ஒரு வேகம் சுறுசுறுப்பு இருக்காது உதாரணத்துக்கு இவங்க ராசிநாதன் என்னவோ செவ்வாய் தானே அப்போ அந்த இடத்துல இவங்க வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படணும்ல அந்த வேகம் சுறுசுறுப்பு இருக்காது சோம்பல் சோர்வு ரொம்ப மெதுவாக இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் சிலர் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்குவாங்க அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன்னு சொல்லிடுவாங்க அதை செய்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு குடும்பத்திலே வீட்டிலேயே வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்க இது எனக்கு வா இது வேணும் இதை வாங்கி கொடுங்க இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு சொல்கிறாங்க சரி வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க அந்த டைமும் வரும் வாங்கணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்போ வாங்க வேண்டிய கட்டாயம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சிலர் வந்து ரொம்ப மௌனமாக இருப்பாங்க எதுவுமே அதிகம் பேசிக்க மாட்டாங்க பேசுனா தானே பிரச்சனை நான் மௌனமாகவே இருக்கையா அதிகம் பேசவே இல்லையா போயா நான் பேசினா தான் ஏன் வாக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சிலர் மௌனமாகவும் இருப்பாங்க அதிகம் பேசவே மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து இருப்பாங்க தன்னுடைய செயலை அங்கே வெளிப்படுத்த மாட்டாங்க எதை எது நடத்தணும் என்ன பண்ணணும் காலம் வரட்டும் நம்ம காத்துட்ருப்போம்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா விஷயத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுருவாங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க சிலர் வேலைக்கான முயற்சிகள் நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போயிட்டு அந்த வேலையை செய்யும்போது தான் அது உங்களுக்கு ஒரு நிறைவை தரும் அதாவது சொந்த ஊரில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான் செஞ்சாலும் விரயமாகிட்டே இருக்கும் செலவாகிட்டே இருக்கும் பணம் ஒன்றும் பெருசாக கையில் தங்காது அந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு விதத்தில் ஆசைகள் தேவைகள் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் போகக்கூடியவங்களுக்கு கட்டாயம் விரயம் அதிகமாக இருக்கும் சிலர் கடன் சுமையில் இருப்பாங்க அதாவது கடன் ரொம்ப கடன்லாம் இல்லை சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அவங்க மனசுக்கு அது ஏற்றுக்காது மனசில் ஒரு உறுத்தல் அதாவது கோடி கணக்கில் கடன் வச்சுட்ருக்கோம் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான் ஒரு சில லட்சக்கணக்கில் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப மனவேதனைப்படுவாங்க அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க தூக்கம் இருக்காது மனசில் ரொம்ப கவலை இருக்கும் அது சில விஷயங்கள் நினச்சி பயப்படுவாங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இயல்பாகவே இருக்கும் இதுதான் உண்மையும் கூட ஒரு விதத்தில் அந்த மறைவுன்ற அந்த இடம் வலுவாக இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல நீங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே கூட நல்லது தான் அதாவது வாண்டடாக ஒருத்தவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் ரிலேஷன் வச்சுக்கிறத விட உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னா பேசுங்க இல்லைனா நீங்கள் விலைக்கு ஒதுங்கி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் ஏன்னா நீங்கள் வாண்டடாக போய் ஒருத்தவங்க கிட்டே பேசும்போது அது உங்களுக்கே விரயத்தையும் கஷ்டத்தையும் கசப்பான சில சம்பவங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை அதனால் ஒரு இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ராசிக்காரங்க எதிரிகள் வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனீங்கன்னா எதிர்ப்புக்கள் மறைமுகமாக இருக்குங்க தெளிவாக இவன் தான் எதிரி இவன் தான் நமக்கு எதிர்ப்பாக இருக்காறதை கண்டுபிடிக்க முடியாது ஒரு தொழில் இருக்காங்க அந்த தொழிலில் எதிர்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனோன்னா உங்களுக்கு தொழிலில் கூட பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுங்க அவன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்றவங்களை ஓராளாக கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கெயின் இருக்கலாம் நீங்கள் வாங்கி விற்கும்போது அதில் உங்களுக்கு லாபம் பெனிஃபிட் இருந்தாலும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்கள விட ஒரு படி கீழே தான் உங்களுக்கு அதில் கெயின் இருக்கும் இப்போ ஒரு பொருள் நூறுரூபா நீங்கள் வாங்கி நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறீங்க ஆனால் ஒருத்தர் அது இரநூறுவாய்க்கு விற்பான் அவனுக்கும் நல்லா சேலாகும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்றபடி வந்து இந்த காலகட்டத்தில் மெய்சோராசி ஸ்லோனஸாக தான் ஃபீல் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க இல்லை இவங்களே சுறுசுறுப்பாக செயல்படணும்னு நினச்சாலும் தட்டி கொட்டி தடைப்பட்டி தான் வச்சுருக்கும் தடைகள் இருக்கும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரமே உங்களுக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பாங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்களோட வயதில் மூத்தவங்க கூட உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காமல் அதை தடுக்கிறதுக்கும் தடைப்படுத்தவும் பல வழிகளை பார்ப்பாங்க எதிரிகள் இருப்பாங்க கடன் கட்டாயமாக கொஞ்சமாவது இருக்குங்க இந்த காலகட்டம் கடனால் சில அனுபவங்களும் எதிரிகளால் சில புரிதலும் ஏற்படும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மேஷராசி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அது பெருசாக அவங்கள பாதிக்காது ஆனால் ஆசையை கட்டுப்படுத்தாமல் தன் தேவை தன் ஆசை தன் நிறைவேற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரச்சனைகள் குறைவாக இருந்தாலும் கூட அது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதான் உண்மை உதாரணத்துக்கு சொன்னேன் கோடிக்கணக்கில் கடன் இருக்கவங்களுக்கும் ஒரு சில லட்சக்கணக்கில் கடன் இருக்கவங்களுக்கும் உள்ள மனநிலை அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஒரு சில லட்சம் இருக்கவங்க இவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அந்த மாதிரியான நிலை தான் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி நிதானமாக இருங்க நீங்கள் உங்கள் 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 அமைதியும் உங்கள் நிதானமும் கட்டாயம் தேவைதான் உங்களுடைய வேலை உங்களுடைய செயலில் மட்டும் உங்களுடைய வேகத்தை காமிச்சா போதும் நீங்கள் பேசுகிறதுலையோ இல்லை நீங்கள் உங்களுடைய பலத்தை வெளியே நான் இவ்வளோ பலசாலின்னு காட்டிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எதையுமே பண்ண வேணாம் உங்களுடைய செயல் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யும் கட்டாயமாக நல்லாயிருக்கும் மேஷராசியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஆளுமை தன்மை நிறைஞ்சுவாங்க தான் அதாவது இவங்களை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் ஏராளமாக சந்திப்பாங்க அதே சமயத்தில் மனநிலை எவ்வளோ திடமாக இருக்காங்களோ திடமனா அதாவது மனசை உறுதியாக வச்சுக்கிறவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அமைதியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்கக்கிட்ட எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க எந்த சூழ்நிலையில் என்ன செய்வாங்கன்னே தெரியாது ஆனால் பலம் பொருந்தியவங்க அவங்களுடைய பலத்தை அப்பப்போ நான் பலசாலின்னு காட்டிக்க மாட்டாங்க தேவையின் போது இவர்களுடைய பலம் வெளிப்படும் வெற்றியும் பெறுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் மனசு உங்கள் மனநிலையை வச்சுக்கிறத பொறுத்து அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மனசை லேசாக வச்சுக்கிறது எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாமல் எதை பற்றியும் அதிகம் யோசிக்காமல் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமோ கவலையோ பெரிய அளவுக்கு தெரியாது சார் கடன் இருக்குது சார் ஆனால் ஒரு பெருசு கிடையாது நான் அடைச்சிருவேன் சார் எதிரி இருக்கான் அவன் எதிரில் வந்து நிற்க மாட்டான் அவன் எங்கேயோ பயந்துட்டு ஒரு மூலையில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் சரிங்களா இப்போ சார் எனக்கு வேலையே கிடையாது ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்ததுன்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பிரச்சனையே கொடுக்காதுங்க நிச்சயமாக அதான் உண்மை நீங்கள் பயம் கொள்ளும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு துரும்பும் பெரிய ஒரு ஆயுதமாக கண்ணுக்கு தோற்றம் அளிக்கும் அதான் உண்மை அதனால் மேஷராசி மனதளவில் பயம் கொள்ளாமல் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கங்க மீன் விரயத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது மூலமாக ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் முன்ன பின்ன யோசித்து வாங்குங்க அவசரப்பட தேவையில்லை போதுங்களா மற்றபடி மேஷராசிக்கு அவங்களுடைய தைரியம் பலம் என்றைக்குமே குறையாதுங்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஆயிரம் தடைகள் வந்தாலும் ராஜா ராஜாதான்ற மாதிரி உங்களுடைய உங்களுடைய சுய இயல்பு உங்கள்கிட்ட தான் இருக்கும் கிரகங்களின் சூழ்நிலை இப்போ உங்களை கொஞ்சம் சோதித்து பார்க்குது சில சிரமங்களை எதிர்கொள்ள ஒரு நேரிடும் அப்படின்றது தான் உண்மை சிலர் வேலையை கூட இழந்திருப்பாங்க சிலர் வேலை மாற்றம் பெரிய நிறைவை தந்திருக்காது சிலர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு பெரிய திருப்தியே இருக்காது கட்டாயமாக இதான் உண்மை செய்கிற வேலை திருப்தி கிடையாது வேறு வழி இல்லாமல் இருக்கவங்களும் இருப்பாங்க அதனால் மேஷராசி பொறுத்த அளவுக்கு மனதில் கொள்ளாதீங்க உங்களுடைய பலம் இவ்வுலகம் அறியும் காலம் விரைவில் வரும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தகவல் தேவைப்பட்டால் அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பேர் இதை கொடுங்க உங்களுடைய கேள்வி என்ன இப்போ ஒரு திருமணம் எப்போ நடக்கும் இல்லை வேலை எப்போ கிடைக்கும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை வந்து ஒரு வீடு கட்டுவோமா அப்படின்ற மாதிரி அதாவது சிறு சிறு கேள்விகள் அதாவது இரு வரிகளில் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக அதுக்குள்ள நம்ம வந்து ரிப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கூ ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க